வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் வெப்சைட் நேம் வந்து ஆப்பன். அப்ளேயில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பேஜு. கிரியேட் யுவர் அக்கௌண்ட்டு, உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம, அதாவது நம்ம ஐடி ப்ரூஃபில் இருக்கிற போல் நம்ம கரெக்டான நேம் கொடுக்கணும். லாஸ்ட் நேம் நம்ம கண்ட்ரி, நம்ம இந்தியாவை செலக்ட் பண்ணலாம். இந்தியா இருக்குது, KINDIA. ஓகே, இந்தியா செலக்ட் பண்ணியாச்சு. 18 வயசுக்கு மேலே இருக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு லிங்க்கு மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ இதனுடைய மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வெரிஃபிகேஷன் கோட நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சுன்னு நமக்கு ஆப்பன் அக்கௌண்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு மெயில் வரும், கன்ஃபர்மேஷன் மெயில். ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்பன் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ லாகின் பண்ணுறோம். நம்ம அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிவிட்டு இப்போ இதில் எப்படி ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஐடி ஓப்பன் பண்ணணும். இதுதான் ஹோம் பேஜ், இப்படி தான் இருக்கும். ஆல் ப்ராஜெக்ட்ஸில் மை ப்ராஜெக்ட்ஸில் நான் இருக்கேன் இப்போது. அதாவது நம்ம மை ப்ராஜெக்ட்ஸ்னால் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணுமோ அந்த ப்ராஜெக்டெல்லாம் இதில் இருக்கும். நமக்கு நாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் முழுசும் இருக்கும். இப்போது ஆல் ப்ராஜெக்ட்டுக்கு போகலாம். ஆல் ப்ராஜெக்டில் இன்னொரு ஆல் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாம் வந்து நம்ம ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ப்ரொஃபைலில் வந்து நம்மளுடைய லாங்குவேஜ் எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. அட்ரஸ், அதாவது நம்மளுடைய நேட்டிவ் அட்ரஸ்ஸு, எவ்ரி திங் நாம் கரெக்டாக சப்மிட் பண்ணி முடிக்கணும். நம்ம லாங்குவேஜ் பேஸு தான் நமக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் எடுக்கலாம். நம்ம தமிழ் லாங்குவேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நிறைய இருக்குது. இதில் நிறைய தமிழ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது இதில் நாம் செலக்ட் ஆகணும். முதல்ல நம்ம செலக்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க அந்த எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகணும். அதுக்கு நாம் அதில் இருக்கிற அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நாம் அதில் குவாலிஃபை ஆன பிறகு நமக்கு ஒர்க்கு வந்து ஒரு மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்து அப்ரூவல் ஆகும். அது அப்ரூவல் ஆன பிறகு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அமௌண்ட்டு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் $300-400 இருக்கும். ப்ளஸ் இது வந்து நம்ம லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. 1 இயர், 2 இயர், 3 இயர்னு அந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் தான் நமக்கு கிடைக்கும். இதிலையே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அமௌண்ட்டுக்கு ஒரு டாஸ்க்குக்கு $1, 0.025 cents அந்த மாதிரி இருக்குது. சின்ன சின்ன டாஸ்க்கு எல்லாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் இருக்குது. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாப்ஸ் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஐடி க்ரியேட் பண்ண ஆரம்பத்துலேயே நமக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு நம்ம நம்ப முடியாது. நம்ம வந்து அப்ளை பண்ணி வைக்கணும் ப்ராஜெக்டை. ப்ராஜெக்டை வந்து நாம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு மெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. நம்ம அப்ளை பண்ணி முடித்தோடனே நமக்கு இது போல் தான் நமக்கு வரும். நமக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இதில் தேங்க்ஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரிஜிஸ்டர், இந்த ப்ராஜெக்டை ரிஜிஸ்டர் பண்ணது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை வந்து நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் உங்களை வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மீட் பண்ணுறோம். ஒருவேளை இங்கே முக்கியமான ஒரு நோட் இருக்குது, ஒருவேளை 60 நாளைக்கு மேலேயே நான் உங்களை ப்ராஜெக்ட்டுக்கு இன்வைட் பண்ணலையானா நீங்கள் மறுபடியும் நீங்கள் ரீசப்மிட் பண்ணலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. நாங்கள் உங்களை கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில டைமில் வந்து ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், டிலேவாக தான் கிடைக்கும். நம்ம ஒர்க்கு வந்து யூஸ் அந்த இந்த மெயில், அதாவது இந்த ஐடி வந்து கொஞ்சம் நாள் போக போக தான் நமக்கு இதில் நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்குது. எந்த இந்த ஐடி வந்து நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கு. தண்டர் தமிழ் கலெக்ஷன், தமிழ் ஸ்பீச் ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே தமிழ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் இருக்கும். எல்லா கேள்வியுமே தமிழில் தான் இருக்கும். தமிழில் இருக்கிற கேள்வி கேட்கலாம், நம்ம சரியான பதில் சொல்லணும். அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் நாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் நாம் ஏதாவது தவறாக பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்காது. இதையே நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் டீட்டெயிலாக பார்த்து தெளிவாக
அந்த டீட்டெயிலை நாம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த லாங்குவேஜஸில் கிளிக் பண்ணோம்னா நான் வந்து இப்போ இந்தியாவில் தமிழ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ வேறு ஏதாவது நம்ம லாங்குவேஜ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் அனதர் லாங்குவேஜ்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அந்த ஆட் அனதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கிலீஷ் கூட ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ லாங்குவேஜ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் தமிழை மட்டுமே ஆட் பண்ண, எனக்கு தமிழ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இப்போ நான் இங்கிலீஷை உங்களுக்காக ஆட் பண்ணி காட்டுறேன். இங்கிலீஷை ஆட் பண்ணுறதால இங்கிலீஷ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸும் உடனுக்குடனே நமக்கு அங்கே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகுது. ஓகே, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்பனுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மொபைலில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ப்ராஜெக்ட்ஸு ப்ளே ஸ்டோரில் ஆப்னு டைப் பண்ணாவே ஆப்பு ஓப்பன் ஆகும் டிஃபால்ட்டாக. அவன் சில ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து மொபைலில் தான் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும்னு. ஸோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி மொபைலில் வந்து நாம் ப்ளே ஸ்டோரில் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவும் ஒரு மெத்தடு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்க கொடுத்துருந்தா மட்டும்தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை மொபைலில் பண்ணோம். மேக்ஸிமம் வந்து ப்ராஜெக்ட் வந்து டெஸ்க்டாப்பில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆட் பண்ணி முடிச்சோன்னா நாம் இப்போது ஆட் ப்ராஜெக்ட்ஸில் போய் பார்த்தா கொஞ்சம் சில ப்ராஜெக்ட்ஸு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ராஜெக்ட்ஸை. ஓகே, இப்போது ஆல் ப்ராஜெக்டில் இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது. சஜஸ்டட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து நமக்கு அதாவது கொடுத்துருக்காங்கன்னு வரும். இது வந்து அப்ளைடு ப்ராஜெக்ட். நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், அதாவது இது வந்து அப்ரூவல் ஆகலை, நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோம்னு இருக்கும். ஆப்ஷன்ஸில் போயிருந்தோம்னா வியூ ப்ராசஸ், கேன்சல் அப்ளிகேஷன், ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்குது. வியூ லேர்னிங்னு நம்ம ப்ராஜெக்ட் சப்போஸ் இந்த தெரியாமல் ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்திருந்தால் அதை கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து மை ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து நமக்கு ஓகேயான ப்ராஜெக்ட்ஸ். மை ப்ராஜெக்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட். ஆல் ப்ராஜெக்ட்ஸில் இப்போ பார்த்தா பிஃபோராக இருந்ததை விட இப்போ நிறைய ப்ராஜெக்ட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட் பண்ணனால நமக்கு ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எடுத்து பண்ணலாம். இங்கிலீஷ் ப்ராஜெக்டை கொடுத்தனால மேலே வந்து மெயில் நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து நமக்கு ஏதாவது குவரீஸ், அதாவது நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அவங்களுக்கு மெயில் அனுப்பி அதை கிளியர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான குவரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஆப்பன் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ ப்ராஜெக்ட்ஸை வந்து எடுத்து பண்ணும்பொழுது டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணால் நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதில் எர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 100% இது ட்ரஸ்டடான வெப்சைட்டு. எல்லாமே வந்து ஃபாரின் ஒர்க்ஸு, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஒர்க்ஸு, இந்தியன் ஒர்க்ஸும் கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஆனால் நாம் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, அந்த எக்ஸாம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாமை கரெக்டாக நம்ம குவாலிஃபை பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு நல்ல எர்னிங்ஸ் கிடைக்கும். இந்த வெப்சைட்லேருந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நிறைய அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, நல்ல எர்னிங்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.